ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், சந்திரமுகி பார்ட் டூ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல பாத்தீங்கன்னா நம்ம ராகவா ராலன்ஸ் மாஸ்டர் வந்து வேட்டைய ராஜா கெட்டப்ல வந்து இருக்காரு. கண்டிப்பா மாஸ்டருக்கு வந்து நிறைய பேய் படங்கள் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். அது மூலியமா சந்திரமுகி டூல அவர் கொடுக்கப்பட்ட ரோலை வந்து சூப்பரா ஹோல்டு பண்ணி கொண்டு போயிருப்பாரு, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. கண்டிப்பா இந்த படத்துலயுமே நம்ம மாஸ்டரோட சூப்பரான டான்ஸுமே இருக்கும். அண்ட் நம்ம மாஸ்டரோட பேய் பட லிஸ்ட்ல வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவியா சந்திரமுகிமே வந்து ஆட் ஆக போகுது. பட் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுது, இப்போ சந்திரமுகி டூ படம் வந்து தேவையா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன் எனக்கு அப்படி தோணுதுன்னா, சந்திரமுகி படம் வந்து ஒரு சூப்பரான செம்மையான ஒரு படம். சந்திரமுகி படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரஜினி சார் அண்ட் வடிவேல் சாரோட காம்பினேஷன்ல காமெடி லைன் வந்து செம்மையா போயிட்டு இருக்கும். கண்டிப்பா அதை பார்த்து நம்ம செம்மையா சிரிச்சிருக்கோம். அதே டைம்ல அந்த படத்தை பார்த்து நம்ம ஒரு பக்கம் பயந்து தெரிச்சு ஒரு சீனுமே நிறையவே இருக்கும். சோ இந்த மாதிரி காமெடியும் ஆரரும் கொண்ட ஒரு படம் தான் சந்திரமுகி. அண்ட் அது ரிலீஸ் ஆன டைம்லயே 100 நாளுக்கு மேல ஓடின படம் தான் சந்திரமுகி. இப்போதுக்கு அதோட பாட்டுனே தெரியல, ஏன்னா ஆல்ரெடி அது வந்து ரிலீஸ் ஆகி ஒரு செம்மையா ஹிட் ஆகி அது ஒரு எப்பிக்கான மூவியாவே மாறிடுச்சு. என்னதான் அந்த படம் வந்து அப்போ ரிலீஸ் ஆன படமா இருந்தாலும் இப்ப கூட நிறைய பேர் வந்து நைட்ல சந்திரமுகி படத்தை பார்த்துட்டு வந்து தூங்காம கூட இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம். அந்த படத்துல எல்லாருமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. நம்ம ரஜினி சார்ல இருந்து, நம்ம ஜோதிகா மேம்ல இருந்து, நம்ம வடிவேல் சார்ல இருந்து எல்லாருமே, நம்ம பிரபு சார்ல இருந்து எல்லாருமே கூட நல்லாவே சூப்பராவே பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படத்துல இருந்து பார்ட் டூ வருதுன்னா அப்ப அந்த பார்ட் டூட கதை வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்ன்றதை யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா சந்திரமுகி பார்ட் டூமே நல்லாதான் இருக்க போகுது, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறது நம்ம பி வாசு அவர்கள் தான். சந்திரமுகி படத்தோட டைரக்டர் தான் இந்த பார்ட் டூமே டைரக்ட் பண்ண போறாரு. சோ அந்த வகையில பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படமே நல்லாதான் இருக்க போகுது. பட் சந்திரமுகி அளவுக்கு வருமானு தெரியல. என்னதான் இந்த படத்துல வந்து நம்ம வடிவேல் சார் இருந்தாலும் இந்த படத்துல காமெடி ஹியூமர் வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றது தெரியல. அவர் வந்து ரீசெண்டா கம்பா கொடுத்த காமெடி படங்கள்ல பாத்தீங்கன்னா எதுவுமே அந்த அளவுக்கு போயிருக்காது, அண்ட் அந்த அளவுக்கு காமெடியும் இருக்காது அந்த படத்துல. சோ அந்த முறையான ஒரு படங்கள் தான் அவர் ரீசெண்டா கொடுத்திருந்தாரு. என்ன கேட்டீங்கன்னா வடிவேல் சாருக்கு வந்து ஒரு பெஸ்ட் கம்பேக் மூவினா நான் மாமன்னன் தான் சொல்லுவேன். பாப்போம், அட்லீஸ்ட் இந்த சந்திரமுகி டூலயாச்சும் நம்ம வடிவேல் சாருக்கு வந்து காமெடியில ஒரு கம்பேக் வருதுன்றத பாப்போம். நம்ம மாஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா நடிச்சா பேய் படத்துல தானே நடிப்பேன் அந்த மாதிரியான ஒரு குறிக்கோளோட இருக்காரான்னு தெரியல. முனி படம், காஞ்சனா சீரீஸ், இப்போ சந்திரமுகி டூ, சோ இந்த மாதிரியான நிறைய பேய் படங்களை தான் அவர் நடிச்சிட்டு வராரு. என்னதான் இந்த படம் வந்து சந்திரமுகியோட கனெக்ட் இல்லைனாலும் இந்த படத்துக்கான ஐப் வந்து நிறையவே இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அப்ப பாத்துக்கோங்க சந்திரமுகி படம் வந்து ஆடியன்ஸ் மத்தியில எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்காகவே இந்த படம் வந்து சூப்பரா தான் இருக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருக்குப்பா. சரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இப்போதான் இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் இந்த படத்துல இருந்து டீசர் ட்ரெய்லர் மாதிரியான நிறைய அப்டேட் வந்து வர வேண்டியது இருக்கு. அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வரட்டும், நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த படத்தை பத்தி டீட்டெயிலா நம்ம பேசலாம். இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு, இந்த படம் வந்து செம்மையா இருக்க போதுன்னு தோணுச்சா இல்ல என்ன தோணுச்சுன்றதையும், நீங்க எந்த அளவுக்கு சந்திரமுகி டூ படத்துக்காக எக்ஸைட்டடா வெயிட் பண்றீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான தரமான வீடியோல வந்து சந்திக்கிறேன்.